இந்த பூந்தி கொட்டை எப்படி உடைக்கணும்னா, இப்படி ஒரு கல்லை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோன்னா இதுதான் அந்த சீடு. அந்த சீடை எடுத்துகிட்டு இதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். ஷியர் பைக்கு ஹலோ, ஐ எம் விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. நான் வந்து இன்றைக்கி சீயக்காவோட ரெசிபி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க சீயக்காய் பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக நான் குவான்டிட்டி சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சீயக்காய் வந்து உங்களுக்கு வந்து 1 kg தேவைப்படும், ஓகேங்களா? இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்காக வைக்க போகிறேன், சன் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சீயக்காய் 1 kg உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறமா இதுதான் ஆவாரம்பூ, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் ஆவாரம்பூ 30 grams எடுத்துக்கலாம். பட் எனக்கு இந்த இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல்க்காக நான் கொஞ்சம் கூட எடுப்பேன். எப்போதுமே நான் 50 grams போடுவேன், பட் 30 grams போட்டாலே கூட போதும். அதுக்கப்புறமா வந்து ஆவாரம்பூ, ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரைடு நெல்லிக்காய். நீங்களே வாங்கி ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டாலும் சரி, இந்த ரோஸ் பெட்டல்ஸுமே அதே மாதிரி தான். இது வந்து நம்மளுடைய நாட்டு ரோஜாவாக இருக்கணும், அந்த பிங்க் கலரில் இருக்கும் இல்லைங்களா, பன்னீர் ரோஸ், அந்த ரோஸுடைய ட்ரைடு பெட்டல்ஸ். அப்புறம் இது வந்து பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பூந்தி கொட்டையை வந்து இந்த மாதிரி உடைச்சி அதில் இருக்க கொட்டையை வந்து எடுத்துடணும், ஓகேங்களா? ஸோ இதில் ஆக்சுவலி ஒரு கொட்டை இருக்கும், சும்மா ஒரு 9 அச்சிங்கன்னா அந்த கொட்டை வந்து போயிடும். போகணுன்னா இட் லுக் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், சீயக்காய் 1 kg, இது 30 grams அளவு போதும் ஆவாரம்பூ, பட் நான் 50 grams எடுத்திருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸுமே 30 grams போதும், நான் 50 grams எடுத்திருக்கேன். நெல்லிக்காயுமே 30 grams இஸ் எனாஃப், பட் ஐ ஹவ் டேக்கன் 50 grams. இது வந்து பூந்தி கொட்டை வந்து 100 gram போதும். ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப நுர வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்க்கலாம். பட் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்க்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ட்ரையாக ஹேர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால தான் நான் வந்து 100 grams மட்டும் சேர்த்துருக்கேன் அதை, ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இல்லை, நெல்லிக்காய் தான் இருக்குது, ட்ரைடு நெல்லிக்காய் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வந்து நீங்கள் ஒரு 20 gram சேர்த்தா போதும், பட் இங்கே 50 gram இருக்குது. நான் இதில் பாதி தான் எடுத்துக்க போகிறேன், நான் இவ்வளோ வெட்டி வேர் போட போகிறது கிடையாது. இதனால் உங்களுக்கு சீயக்காய் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஸ்கேல்ப், ரொம்ப நல்லது. அதே மாதிரி பச்சைப்பயிர் வந்து நான் 1/2 kg எடுத்திருக்கேன். 1 kg சீயக்காய்க்கு வந்து நான் 1/2 kg எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு நல்ல கூலண்ட் ஃபார் ஹேர். ஸோ இதுவும் நான் 1/2 kg எடுத்திருக்கேன். 250 grams, இது 250 grams, இதுவும் 250 grams. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி காய வச்சு நிழலில் உணர்த்தி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த சவுண்ட் வருது இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி, இதுவும் நாட்டு செம்பருத்தி, அந்த 5 பட்டில் இருக்க செம்பருத்தி. நான் வந்து எனக்கு செம்பருத்தி பூ நிறைய கிடைக்கல, அதனால் நான் நாட்டு மருந்து கடையில் இந்த செம்பருத்தி பூ வாங்கிட்டேன். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் இந்த குவான்டிட்டியை சொல்லி வாங்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஆரஞ்சும் காய வச்சு எடுத்துக்கலாம். டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும், டேண்ட்ரஃபை போக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் எனக்கு வந்து நீம், நான் கொஞ்சம் அவசரமாக அரைக்க போகிறதுனால என்னால் நீமை வந்து ட்ரை பண்ண முடியல. அதனால் நான் வந்து நீம் பவுடர் வாங்கியிருக்கேன். நாட்டு மருந்து கடையில் வந்து நான் நீம் பவுடர் வாங்கியிருக்கேன். ஸோ நான் நீம் பவுடர் வந்து ஒரு 50 gram பேக்கெட் பவுடர் வந்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 50 grams நீம் லீஃப் குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இதே மாதிரி கருவேப்பிலை மாதிரி காய வச்சுட்டு அந்த நீம் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தியோட இலை எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வந்து நாட்டு செம்பருத்தியோட இலை கிடைக்கல. ஸோ அதோடய பவுடரையும் நான் வந்து இது கூட
கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இன்னொரு விஷயம் இதில் கிடைக்காதது வந்து மருதாணி லீஃப். மருதாணி லீஃப் வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஷியக்காவோட மிக்சிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு வாட்டி சொல்லிட்டேன் திரும்பவும், 1 kg ஷியக்காய், இதெல்லாமே 30-30 கிராம்ஸ் ஆவாரம்போ, ரோஸ், நெல்லிக்காய், 100 கிராம்ஸ் வந்து பூந்தி கொட்டை, அந்த ஹைபிஸ்கஸ் வந்து 30 கிராம்ஸ், இது 250 கிராம்ஸ் பச்சைப்பயிறு, 250 கிராம்ஸ் வெந்தயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, என்ன சொன்னேன், வேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து ஹைபிஸ்கஸோடைய லீவ்ஸ் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி ஆரஞ்சோ லெமனோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நீட்டாக நல்ல ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இன்றைக்கும் நாளைக்கும் சன் ட்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் சன் ட்ரை பண்ணினாதான் இது வந்து லாங் லாஸ்டிங், ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து ஓகே இப்போ உடையுது, பட் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரைண்டிங்கில் வந்து உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அது வந்து வரும். ஓகேங்களா, நான் அதை சன் ட்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா.